ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் மைனூர் சேனல். திரும்ப ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. நாம் இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டால்ஃபின் மீன்களை பற்றி. அதாவது தமிழில் வந்து ஓங்கி மீன்பாங்க. நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் சைட்லாம் வந்து ஓங்கி மீன்கள்ன்ட்டு சொல்லுவாங்க. இது அதிகமாக ராமேஸ்வரம், அது வாழைநோக்கம் இந்த மாதிரி ஏரியாவில் வந்து நம்ம ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதியில் வந்து அதிகமாக இது வாழுது. இது அதிகமாக மீன் கருவலை இழுக்கும்போது வந்து அதில் வந்து மாட்டிக்கிட்டு வரும். நம்மளே நிறைய தடவை அதை பார்த்துருக்கோம். கடல் மீன்களே இது டிஃப்ரெண்டான மீன். இது என்னென்னா, கடல் மீன்களில் வந்து மற்ற மீன்களை விட இது வந்து மனிதர்களோட ஈஸியாக வந்து பழகக்கூடியது. ஈஸியாக பழக வச்சிடலாம், அதுக்கு ட்ரைனிங் கொடுத்து பழக வச்சிடலாம். நீங்கள் இந்த ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அவங்க எவ்வளோ தூரம் பழக்கி வச்சுருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிய வரும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவங்க என்னென்ன கமெண்ட் கொடுக்குறாங்களோ அதுக்கு ஃபுல்லாக அது வந்து கரெக்டாக அதே மாதிரியே செயல்படும். இந்த மீன்களை வந்து இவ்வளோ ட்ரைனிங் கொடுத்து இவ்வளோ தூரம் வந்து பழக்கி வச்சுருக்காங்கன்ட்டு நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும். அதுக்கு முன்னாடி வந்து யாரும் லைக் பண்ணாமல் இருந்தால் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக முழுசாக பாருங்கள். அப்போ தான் இந்த டால்ஃபின் மீன்களோட ஃபன்னியான மூமெண்ட்லாம் உங்களுக்கு தெரிய வரும். இந்த மீன் வகைகள் எல்லாமே வந்து திமிங்கலம், அப்புறம் கடல் பசு, இது இந்த வகையில் சார்ந்தது தான், அந்த இனத்தை சார்ந்தது தான். இதுவும் குட்டி போட்டு பால் கொடுக்கும். இதுக்கு வந்து இரண்டு வயிற்றுப்பகுதி இருக்குது. ஒன்று வந்து சாப்பிட்ட உணவு வந்து சேமிக்கிறதுக்கு, இன்னொன்று வந்து செரிமான ஆறுறதுக்கு. இந்த டால்ஃபின் மீன்களில் வந்து 40 வகையான இனங்கள் இருக்கிறது. அது வந்து சீன நதி டால்ஃபின், அப்புறம் கங்கை நதி டால்ஃபின், அப்புறம் பல இனங்கள் வந்து நிறைய இது சொல்கிறாங்க. அது நான் படித்ததில் வச்சு தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நல்ல தண்ணியில் வாழ்கிற டால்ஃபின் இருக்குது, உப்பு தண்ணியில் வாழ்கிற டால்ஃபின் ரெண்டு வகையாக இருக்குது. இவங்க ட்ரைனிங் பண்ணி வச்சுருக்கிறது வந்து நல்ல தண்ணி டால்ஃபின் போல். ஏன்னா அந்த தண்ணி நல்ல தண்ணி மாதிரி தான் எனக்கு தெரியுது, நான் பக்கத்தில் போய் பார்க்கல. ஸோ அதை வச்சு சொல்கிறேன். ஒவ்வொரு மனிதனுக்கும் எப்படி கைரேகை வந்து தனித்தனியாக இருக்குதோ அது போன்று தான் டால்ஃபின் மீன்களோட சவுண்டும் வந்து ஒவ்வொரு மீனுக்கும் ஒவ்வொரு வகையாக மாறுன்னு சொல்கிறாங்க. இந்த மீன்கள் வந்து வேட்டைக்கு போகும்போது ஒரு சவுண்டும், அதுக்கப்புறம் வந்து மற்ற மீன்களோட வந்து தொடர்பு கொள்கிறதுக்கு ஒரு சவுண்டும் கொடுக்குன்னு சொல்கிறாங்க. இந்த மீனோட சவுண்டு வந்து நான் வந்து வாலிநோக்கத்தில் வச்சு பார்த்துருக்கேன். அவங்க கரவில் இருக்கும்போது வரும், திருப்பி அதை வந்து கடலுக்குள்ளே எடுத்து விட்டுருவாங்க. அப்போது வந்து அதோடய சவுண்டை வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். இந்த டால்ஃபின் வந்து அதிகமாக சாப்பிடக்கூடியது வந்து ஆக்டோபஸ்ஸு, அதுக்கப்புறம் இந்த மத்தி மீன் சொல்லுவாங்களே சூட மீன், எங்கள் ஊர் சைடு சொல்லுவாங்க, அந்த மீன் சாப்பிடும். அதுக்கப்புறம் இறால் அதுகளை சாப்பிடும். அதுதான் அவங்க இறையா போடுறாங்க. அது ஒரு பக்கெட்டில் வச்சுட்டு வாளியில் வச்சுட்டு போடுறாங்க பாருங்கள், அந்த இறை அதை தான் போடுறாங்க. இந்த டால்ஃபின்கள் வந்து அதிக தூரம் ட்ராவல் பண்ணக்கூடியது, ரொம்ப ஸ்பீடாக ட்ராவல் பண்ணும். இந்த டால்ஃபின்களை வந்து அதிகமாக நேவி யூஸ் பண்ணுறாங்க. அதிகமாக வந்து இது வந்து டிஃபென்ஸுக்காண்டி யூஸ் பண்ணுவாங்க. ஏதாச்சும் கடல் வழியாக வந்து நம்ம நாட்டுக்கு வந்து எதுவும் அச்சுறுத்தல் வந்தால் இது மூலியமாக வந்து கண்டுபிடிச்சிருவாங்க, இதில் சென்சாரை பொருத்தி வச்சு. அந்த மாதிரி தான் நிறைய நாட்டு இராணுவம் வந்து இந்த மீன்களை யூஸ் பண்ணுறாங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்ருக்கும்போது தெரியும் எவ்வளோ அழகாக வந்து ட்ரைனிங் கொடுத்து அவங்க சொல்கிற கமாண்டுக்கு எல்லாத்துக்கும் வந்து அது போன்றே செய்யும். அது அதை பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்க ஒரு அந்த பக்கெட் வாளியிலேருந்து இறைய கொடுப்பாங்க பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்கும் அது பண்ண பண்ண. இந்த மூமெண்ட்டை பாருங்கள், அவங்க பாட்டு மியூசிக் போட்டுருவாங்க, அதுக்கு தோதா வந்து அது வாய் அசைக்கும். அந்த அளவுக்கு வந்து ட்ரைனிங் பண்ணி வச்சுருக்காங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவர் பக்கத்தில் இருக்கிற ட்ரைனரை பார்த்தீங்கன்னா அவர் கையை வந்து மூமெண்ட்டை பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் டச் பண்ண அது வந்து வாய் அசைக்கும். அவ்வளோலாம் கரெக்டாக சூப்பராக பண்ணும்.
இப்போ ஒரு டால்ஃபின் வந்து அழகாக டான்ஸ் பண்ணும், அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்கள் கண்ணை வந்து எந்த வேறு திசையில் திருப்பவும் முடியாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் வந்து இந்த ஸ்விம்மிங் பூலில் அந்த மீன்கள் பண்ணுற அல்ட்ராசிட்டி தான் அங்கே சூப்பராக இருக்கும், அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த வீடியோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஃபுல் வீடியோவும் நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் இந்த டால்ஃபின் மீன்களை வச்சு இவ்வளோ ட்ரைனிங் கொடுத்து இவ்வளோ பண்ணலாமா அப்படின்ட்டு வந்து ஒரு எண்ணம் தோன்றும். அந்தளவுக்கு அது பண்ணியிருக்கும், அல்ட்ராசிட்டி பண்ணும், அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்க்கலாம், அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த டால்ஃபின் மீன்கள் வந்து ஒரு மனிதனை வந்து லிஃப்ட் பண்ணி அதை தாங்கி கொண்டு வந்து கொண்டு போகக்கூடிய சக்தி இருக்குது இதுக்கு. அந்த அளவுக்கு வந்து இதோட பவர் இருக்கும். இது வந்து 40 கிலோவிலேருந்து 40 டன் வரைக்கும், 10 டன் வரைக்கும் வந்து இதோட எடைகள் வந்து இருக்கும். ஒவ்வொரு மீன்களுக்கு ஒவ்வொரு வகைப்படும். ஆனால் இது வந்து ஸ்டார்டிங்கே வந்து 40 கேஜிலேருந்து தான் இருக்குது. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
மறந்துடாமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, பை பை, டேக் கேர். அடுத்த புதிய வீடியோவில் உங்களை சந்திப்போம். பை பை.